Hi friends, Naunganuri welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இப்ப இந்த வீடியோல உலகத்திலே மிகப்பெரிய சீரியல் கில்லர் அதுவும் यंगஸ்ட் சீரியல் கில்லரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்தியால இருந்தா இந்த சீரியல் கில்லர் உருவானா அதுவும் यंगஸ்ட் சீரியல் கில்லர் అบิน్ అని நீங்களே ஒரு பெரிய அதிர்ச்சி அடைவீங்க. அமர்ஜித் சதா இவனுக்கு ஒரு 7 இருக்கும் போதே வந்து 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல கிட்டத்தட்ட 3 கொலைகளை பண்ணிருக்கான். இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாவே வந்து பெரிய அளவுல வந்து ஆட்டி படைச்சிருக்கு இவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணா எதுக்காக இவனுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் தோண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க அனுரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமர்ஜித் சதா அமர்ஜித் சதாக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் இவனுக்கு எதுக்கு இந்த கொடூரமான எண்ணங்கள் தோண்டுச்சு இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பீகார் மாநிலத்துல பிறக்கிறான் மற்ற குழந்தைங்களை போலவே இவனுமே வந்து சுட்டித்தனமாக தான் வளர்றான் பட் இவன் வந்து சைலண்டா இருக்கான் எப்போவுமே ஸோ இதுலயே தெரியுது இவன் வந்து ஒரு பெரிய சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஏழு கிட்ட இருக்கும்போது அமர்ஜித் சதாவுடைய அத்தை மீனா அவர்கள் தன்னுடைய ஆறு மாத குழந்தைய தூக்கிட்டு அமர்ஜித் சதா வீட்டுக்கு வராங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட எனக்கு இது போல் வந்து பக்கத்து டவுனில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு நான் அங்கே போய்ட்டு கொஞ்சம் செட்டில் ஆகிற வரைக்கும் வீடெல்லாம் பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக செட்டில் ஆகுற வரைக்கும் நீங்கள் என்னுடைய குழந்தைய கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க ஆனால் அமர்ஜித் சதாவுடைய அம்மா வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மறுக்கிறாங்க எதுக்காகனா நாங்கள் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாமல் இருக்கோம் இந்த குழந்தைய வேறு இதில் நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மீனா என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு தேவையான கொஞ்சம் பணத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அமிஜித் சதா மீனாவுடைய குழந்தைய வாங்கி வச்சுக்கிறாங்க மீனாவும் கிளம்பி பக்கத்து டவுனுக்கு போயிட்டாங்க வேலைக்காக ஒரு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் கிட்ட ஆயிருக்கு அமர்ஜித் சதாவுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளே தூங்க வச்சுட்டு அமர்ஜித் சதா கிட்ட சொல்லிட்டே போகிறாங்க இது போல் நான் கம்பல்சரி சந்தைக்கு போகணும் சந்தைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ இந்த குழந்தைய கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமர்ஜித் சதா தன்னுடைய அம்மா அந்த தெருவை தாண்ட வரைக்குமே வந்து வீட்டுல இருந்து வெளியில வந்து பாத்துக்கிட்டே இருக்கான் பாத்துட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு சிரிப்பு அதாவது அந்த கொடூரமான ஒரு சிரிப்பு அந்த முரட்டுத்தனமான ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே வந்து அமர்ஜித் சதா வீட்டுக்குள்ள நுழையறான் அப்பதான் வந்து அந்த அமர்ஜித் சதாக்கு ஒரு கொடூரமான எண்ணங்கள் வந்து தோண்டி இருக்கு அந்த குழந்தைய பார்த்து அவனுக்கு என்ன மாதிரி தோணுச்சுன்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியலங்க என்ன பண்ணியிருக்கானா தூங்கிட்டு இருந்த குழந்தைய பார்த்து நேரா போயிட்டு குழந்தையோட காதை போட்டு நல்லா திருகியிருக்கான் அப்போ அந்த குழந்தை தூக்கத்துல இருந்து முளிச்சு அழுகுது அதுக்கப்புறமா வந்து அதை பார்த்து இன்னுமே வந்து சிரிச்சிருக்கான் என்ன இது குழந்தை காதை பிடிச்சி திருகுனா அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா குழந்தையோட வயித்த பிடிச்சி நல்லா கிள்ளி விடுறான் காலை பிடிச்சும் நல்லா கிள்ளி விடுறான் இன்னும் அந்த குழந்தை வழி தா வழி தாங்க முடியாம இன்னுமே கத்தி அழுகுது இதுக்கப்புறம் வந்து சதா என்ன பண்ணான் கடைசியா தன்னுடைய கையாலேயே வந்து அந்த குழந்தையோட கழுத்தை பிடிச்சி நல்லா நெசுக்கிறான் அப்ப வந்து அந்த குழந்தையோட குரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமைதி ஆயிட்டு அந்த குழந்தையோட உயிரே வந்து போயிடுச்சு என்னடா குழந்தை எதுவுமே வந்து அசைவே இல்லையே அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு அமர்ஜித் தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பண்ணைக்கு போறான் பண்ணைக்கு போயிட்டு என்ன பண்றானா செங்கற்களால் அந்த குழந்தையோட தலையில போட்டு நல்லா அடிக்கிறான் அப்போ அந்த குழந்தையோட தலையில் இருக்கிற மண்டை ஓடு உடஞ்சி மூளையே வந்து வெளியில் வந்துடுச்சு இன்னுமே வந்து அவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல அந்த குழந்தையோட முகத்தையே வந்து செங்கற்களால் அந்த அளவுக்கு அடிக்கிறான் ஃபைனலாக வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பண்ணிலேயே வந்து தோண்டி ஒரு பல்ல மாதிரி சின்னதாக தோண்டி அந்த குழந்தைய வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புதைச்சிட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து என்ன பண்ணுறான்னா தேஞ்சு போன காரை வச்சு தேய்ச்சிட்டு விளையாடிட்டு இருக்கான் அமர்ஜித் சதாவுடைய அம்மாவும் வந்து நேராக வீட்டுக்கு வராங்க குழந்தை எங்கப்பா காணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்ன பதில் என்னன்னா நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றான் சதாவுக்கு வந்து அப்படியே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்கான் என்னமோ வந்து ஒரு பெரிய அளவில் சாதித்த மாதிரி அவங்க அம்மாக்கா ஒரு பெரிய அதிர்ச்சி அடைறாங்க சும்மா இரு தம்பி விளையாடாத குழந்தை எங்க எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆ அம்மா நான் மறைச்சிதான் வச்சுருக்கேன் அப்படின்றான் அப்போ வந்து அவங்க அம்மா அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியை அடைகிறாங்க சரிப்பா இந்த அளவுக்கு நீ வந்து மறைச்சு வச்சு விளையாண்டது போதும் குழந்தைக்கு எறும்போ இல்லை பூச்சியோ ஏதாவது கடிக்கு போகுது நீ வந்து குழந்தை எடுத்துகிட்டு வந்து குடு அப்படின்றான் இருங்க நான் வந்து கூட்டிகிட்டே போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பண்ணைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறான் அந்த குழந்தைய நான் தான் புதச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய அதிர்ச்சி அடைஞ்சு அந்த அமர்ஜித் சதாவை அவங்க அம்மா அப்படி போட்டு அடிக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு வந்த அமர்ஜித் சதாவோட அப்பா கிட்டயும் வந்து அவங்க அம்மா அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க அமர்ஜித் சதாவை கிட்டத்தட்ட எவ்வளவு நாளைக்கு கட்டி போட்டு அடிச்சாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து கட்டி போட்டு அடிச்சாங்க சில நாட்கள் கழித்து மீனா வராங்க தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்போ வந்து அமர்ஜித் சதாவுடைய அப்பா தன்னுடைய தங்கச்சி கால்லயே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க மனுச்சிரு தங்கச்சி இது போல என் பையன் இந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கொடூரமானவ நம்ம பெற்றிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அமர்ஜித் சதாவுடைய அம்மா அப்பா ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது போல என்னுடைய குழந்தைய மன்னிச்சு விட்டுடு என்னுடைய பையனுடைய வாழ்க்கையே ஃபுல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அப்படியே இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லாமல் விட்டுடுறாங்க முதல் குலை இரண்டாவது குலை அமர்ஜித் சதாவுடைய அம்மா வந்து தன்னுடைய இரண்டாவது பெண் குழந்தைய வந்து பெத்தெடுத்திருக்காங்க அந்த குழந்தைக்குமே கிட்டத்தட்ட ஆறு மாசங்கள் ஆயிடுது ஆறு மாதம் ஆயிட்டதுக்கு அப்புறமா வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அகெய்ன் வந்து அமர்ஜித் சதாவுக்கு அந்த கொடூரமான ஒரு எண்ணம் வந்து தோண்டி இருக்கு என்ன மாதிரி எண்ணம்னா அதே போல ஃபர்ஸ்ட் அந்த மீனாவுடைய குழந்தைய எப்படி பண்ணானோ அதே போலதான் இந்த குழந்தையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அம்மா சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க இது போல இது உன்னுடைய தங்கச்சி நீ தான் பக்கத்துலேருந்து இருந்து பார்த்து பத்திரமா வச்சிக்கணும் அமர்ஜித் சதாவுடைய அம்மாக்கு வந்து ஒரு பெரிய டவுட் வந்து எப்போவுமே அமர்ஜித் சதா மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் தூங்கிட்டு இருந்த குழந்தைய போய் என்ன பண்ணியிருக்கானா அமர்ஜித் சதா தன்னுடைய சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி நசுக்கியிருக்கான் அந்த குழந்தையோட குரல் வந்து ஒரு சின்னதாக ஒழிச்சிருக்கு அந்த குரல்லையே வந்து அமர்ஜித் சதாவுடைய அம்மா வந்து எழும்பிட்டாங்க எழும்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் குழந்தை பால் குடிக்கலை ஸோ என்னடா இது அசைவே இல்லாமல் இருக்குது ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு காலில் தட்டி பார்க்குறாங்க கிள்ளி பார்க்குறாங்க பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை குழந்தை வந்து இறந்து போச்சு அப்பயுமே வந்து அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து அந்த அளவுக்கு சத்தம் போடுறாங்க அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அப்பயே வந்து என்ன பண்றாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பையன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இது போல இருந்தா மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பாதிப்பை வந்து அடைவாங்க தன்னுடைய குழந்தைய எப்படி வந்து நம்பி வெளியில எல்லாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி அடைறாங்க அப்போ இருந்துமே வந்து அமர்ஜித் சதாவுடைய அப்பா இரண்டாவது தப்பா என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய தப்பு என்னுடைய குழந்தை என்னுடைய பையனுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாமே போயிடும் மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி மன்னிப்பு கேக்குறாங்க அந்த அளவுக்கு இவன் கொடூரமான வேலைகளை பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் அமர்ஜித் சதாக்கு வந்து ஒரு எட்டு வயசு கிட்ட ஆகுது அந்த ஊரில் தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருந்திருக்காங்க தன்னுடைய குழந்தைய வந்து ஆறு மாத குழந்தைய வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து படுக்க வச்சுட்டு ரேஷன் கடைக்கு போய்ட்டு எல்லாம் பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அமர்ஜித் சதா விளையாடிட்டு அந்த சைடு வந்து போயிருக்கான் போல இருக்கு அப்போ அந்த குழந்தைய பார்த்து அவனுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல அதே போல அந்த குழந்தையும் கொடூரமான ஒரு நிலைக்கு கொண்டுட்டு ஊருக்குள்ளேயே ஏதோ ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டான் அப்போ வந்து தேவியோட குழந்தைய காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே தேடுறாங்க ஆனால் அமர்ஜித் சதாவுடைய அம்மா சந்தேகப்பட்டு நீ அந்த குழந்தை ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னானா ஆமா ஆமாம் நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா புதைச்ச இடத்துக்கே வந்து கூட்டிட்டு போய் காட்டுறான் இதுக்கப்புறம் ஊர் மக்கள் யாருமே வந்து சும்மா இல்லை இந்த மாதிரி ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்தா எல்லா குழந்தைகளுக்குமே வந்து ஒரு பெரிய ஆபத்து இவன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸும் வந்து அமிர்தித் சதாவை வந்து கூட்டிட்டு போறாங்க

பார்த்தோம்னா தன்னை விட பலவீனமாக இருக்கிறவங்கள வந்து சீண்டி பார்க்கறது கிள்ளி பார்க்கறது அடித்து பார்க்கறது அவங்க படுற கஷ்டத்தை வந்து இவன் வந்து ரசிப்பானான் அந்த மாதிரி ஒரு டிஸ்ஆர்டர் ஸோ அதனால் மட்டும் தான் வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் அதாவது அவனை விட கம்மி வயசில் இருக்கிற இந்த மாதிரி குழந்தைங்கள வந்து அவன் ரொம்பவே வந்து இரிட்டேட் பண்ணியிருக்கான் அந்த குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்பட்டிருக்கான் இந்த ஒரு டிஸ்ஆர்டர் தான் இவனுக்கு இருந்திருக்கு பையன் வந்து சின்ன பையனாக இருக்கிறதுனால இவனுக்கு வந்து பெரிய அளவில் தான் வந்து தண்டனைகள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருத்தற பள்ளியில் வந்து சேர்த்து விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் அதாவது வந்து சின்ன குழந்தைங்க எல்லாருமே ஏதாவது தப்பு பண்ணா ஒரு ஸ்கூலில் வந்து சேர்த்து இல்லையா எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க அந்த சேர்த்திருத்துற பள்ளியில வந்து சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா அமர்ஜித் சதா கிட்டத்தட்ட நிறைய வருடங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடுச்சு இப்போ கணக்கு போட்டு பார்த்தா அமர்ஜித் சதாக்கு இருபத்தி ஒன்று இல்லாட்டி இருபத்தி ரெண்டு வயசு இருக்கோங்க இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில அமர்ஜித் சதா இன்னுமே வந்து இருந்துட்டு தான் இருக்கான் பட் அவன் வந்து பழைய மாதிரி தான் அந்த எண்ணங்களோட இருக்கானா இல்லாட்டி வந்து புதுவிதமா வந்து மாறி வளர்ந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல இப்போ வந்து இவனுக்கு ஓரளவுக்கு வயசாயிடுச்சு இவனை வந்து வெளியில விட்டா இதே போல வந்து இவனுக்கு இருக்கிற டிஸார்டர்னால இவனை விட பலவீனமாக இருக்கிற பெண்களையோ ஆண்களையோ யாரு வேணாலும் இருக்கட்டும் இல்லை வயசானவங்களாகிட்ட இருக்கட்டும் யாரையாவது ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய பயத்தோடையே இருக்காங்க பட் இவனை பத்தின ஒரு முழு விவரம் இன்ன வரைக்குமே வந்து இப்ப என்ன பண்றான் என்ன இருக்கான் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியலங்க உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய

நீங்கள் அமர்ஜித் சதாவை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கருத்துக்களையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க நீங்கள் ஃபைனலாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் பாய்